யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். 50க்கு மேற்பட்ட கருத்து களங்களை யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே நாங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றோம். எமது யாழ் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நபர்களை நாங்கள் அழைத்து அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளையும் இன்னும் அவர்களூடாக எங்களுடைய மண் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களையும் இந்த கருத்துக்களம் நிகழ்வினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அத்தோடு எமது யாழ் மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற துறவர சபைகளையும் அழைத்து அந்த துறவர சபைகளை பற்றிய சரித்திரத்தையும் அவர்களுடைய பணிகளையும் அவர்கள் நூடாக எங்களுடைய கத்தோலிக்க திருவை பெற்றுக்கொள்ளுகின்ற நலன்களையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாவாந்துறை பங்கு திருவையைச் சேர்ந்த அருளானந்தம் அண்டனிதாஸ் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு நாட்டுக்கூத்து கலைஞர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம். இவர் எமது யாழ் மறை மாவட்ட திருகவையைச் சேர்ந்தவர். பல நாடகங்கள் பல நாட்டுக்கூத்துகளிலே நடித்திருக்கின்றார். நெறியாழ்கை செய்திருக்கின்றார். முதலில் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் கேட்போம். உங்களை நாவாந்துறை மண்ணிலே சின்னவன் என்று சொன்னால் அந்த மக்கள் நன்கு அறிவார்கள். அவ்வளவு தூரம் அருளானந்தம் அஞ்சனிதாஸ் என்ற பெயரை கொண்டிருந்தாலும் சின்னவன் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் உங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி உங்களுக்கு இந்த சின்னவன் என்ற பெயர் வந்தது? இந்த பெயர் வந்து எங்களுக்கு, நாங்கள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி. அப்போ அண்ணனுக்கு பெரியவன், என்ன சின்னவன் என்று வீட்டு அம்மாவையாக கூப்பிட்டு, அப்படியாத ஊரில் எல்லாரும் சின்னவன் பெரியவன் என்று கூப்பிட வழிக்கும். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்குங்கள். நான் அண்ணாவியார் அருளானந்தம் அண்டனிதாஸ். நாவாந்துறை புனித மரியாளாலேயே பங்கை சேர்ந்த நான். எனக்கு சிறு வயதிலே பாடசாலையை படிக்கின்ற வேளையிலேயும் எனக்கு நாட்டுக்கூத்தண்டால் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் கொண்டு நான் சிறு வயதில். அப்பொழுது என்னது அம்மாவுடைய தம்பியார் ஒரு அண்ணாவியார் டேனியல் பெலிக்கான் என்றால் ஒரு பேர் பெற்ற அண்ணாவியார். இந்த யாழ்ப்பாணத்திலே அவரை தெரியாத ஒரு தரும் இல்லை. அப்போ அந்த வேளையில் நான் அவர் பழக்குகின்ற நாட்டுக்கூத்துகளில் நான் சின்ன பிள்ளையில அம்மாவை பின்னால் போவேன். போய் போய் அம்மா எனக்கும் பண்ணித்தாங்க எனக்கும் பண்ணித்தாங்கன்றே நீ சின்ன பொடியும் படிக்க மாட்டேன் போவோன்ட்டு சொல்லுவேன். அப்படி இருந்தும் நான் அந்த விடாமுயற்சியாக நான் ஒரு 9 வயசுலேயே அவற்ற நாட்டுக்கூத்தில் ஒரு கட்டியாரன் வேடத்தில் நடித்தேன். நடித்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. நான் இந்த நாட்டுக்கூத்து துறையிலே ஒரு சிறந்த கலைஞனாக வந்து ஒரு ஊரிலே மாமா இல்லா இடத்துல நான் செய்யணும்ன்ற ஆர்வத்தோடு இதை செயல்பட்டு வந்தேன். நீங்கள் இந்த நாட்டுக்கூட்டு துறைக்கு அல்லது நாடகத்துறைக்கு வந்ததனுடைய பின்னணி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சந்ததி நாட்டுக்கூத்தோடு ஒரு மிக நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பயிற்சி அந்த ஆர்வம் உங்களை இந்த கலைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. சரி, நீங்கள் உங்களுடைய குடும்ப பின்னணியில் இருந்து இந்த நாட்டுக்கூத்து துறைக்கு வந்திருக்கிறீர்கள், கலைத்துறைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நாடகத்துறை அல்லது நாட்டுக்கூத்து துறை இதிலேயே உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நான் சிறுவனாக இருந்து படித்து வந்தபோது இந்த நாட்டுக்கூத்தில் வந்து இப்போது ஒரு நாடகத்தை நெறிப்படுத்தி ஒரு 25க்கும் மேற்பட்ட கலைஞர்களை வச்சு பழக்கி அதை மேடையேற்ற ஒரு திறமையில் இருக்கிறேன். இப்போதே நாவாந்துறையில் அண்ணாவியண்டா இப்போ மாமாவுக்கு பிறகு நான் தான் இருக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய மாமா என்று சொன்னீர்கள், பெலிக்கான் என்று சொல்லி அவர் எனக்கு தெரியும். அவரை அவர் மிகச்சிறந்த ஒரு நாட்டுக்கூத்து கலைஞன், திருமுறை கலாமன்றத்தோடும் ஒரு நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர். சரி, நீங்கள் நாட்டுக்கூத்து துறையிலே இன்றும் ஒரு கலைஞர் குழாமை உங்களுக்கு என்று வைத்து அவர்களோடு பல நாடகங்களை மேடையேற்றி கொண்டு வருகின்றீர்கள். எத்தனை நாடகங்களை நீங்கள் நெறியாழ்கை செய்திருக்கின்றீர்கள்? அவற்றினுடைய பெயர்களையும் நீங்கள் குறிப்பிடலாம். நான் 9 நாடகம் நெறியாழ்கை செய்திருக்கின்றேன். அதில் பெயர்களை குறிப்பிடுகின்றேன். செபஸ்டியார், ஏழு பிள்ளை நல்லதங்காள், தேவசகாயம் பிள்ளை, மாவீரன் செங்கிலியன், அலங்கார ரூபன், பண்டாரவன்னியன், இறுதிவரை போராட்டம், சாம்ராட் அசோகன் என்று பல நாட்டுக்கூத்துகளை நான் மேடையேற்றியிருக்கிறேன். நாக்களை வைத்து நீங்கள் நெறியாள்கள் செய்த நாடகங்களினுடைய நாட்டுக்கூத்தினுடைய அந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது சமய நாடகங்களும் அதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது. சரித்திர நாடகங்கள், சமூக நாடகங்களும் உள்ளடக்கப்படுகின்றது. உங்களுக்கு இந்த நாடகங்களை நெறியாள்கள் செய்கின்ற பொழுது
சமய நாடகங்கள் எங்களுடைய திருவை சார்ந்த புனிதர்களுடைய சரித்திரத்தை வைத்து நெறிகால்கள் செய்கின்ற நாட்டுக்கூத்து, அதற்கும் ஒரு வீரம் சரிந்த ஒரு மன்னனுடைய கதையை நெறியாள்கள் செய்து மேடையேற்றுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். எவ்வாறு இந்த வித்தியாசத்தை நீங்கள் கையாண்டீர்கள்? நாங்கள் வந்ததாவது எங்களுடைய ஆலய திருவிழா வரும்போது ஆலய திருவிழா காலங்களில் எங்களுடைய வேத சரித்திரங்களை போடுவோம். வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வார நேரத்தில் மற்ற நாடகங்களை கிராமத்தில் போட்டு விடுவேன். ரைட். இப்போ நீங்கள் இந்த புனிதர்களுடைய நாட்டுக்கூத்தை நீங்கள் எழுதியோ அல்லது நெறியாள்கள் செய்து நீங்கள் மேடையேற்றுகின்ற பொழுது அந்த புனிதருடைய அந்த சரித்திரத்திலே பிறழ்வுகள் ஏற்படாதவாறு எவ்வாறு அவற்றை கையாளுகின்ற, உதாரணமாக ஒரு புனிதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அங்கே பிழை வரக்கூடாது, அது உண்மையான சரித்திரமாக அமையவும் எவ்வாறு அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள்? நாங்கள் அதாவது வந்து இப்போ வீரத்தளபதி செபஸ்டியார் என்று சொன்னால் அவர் ஒரு சரித்திரமானவர், ஒரு படைத்தளபதி. அவர் படைத்தளபதியாக இருந்த காலத்தில் தியோக்லேஷ் மன்னன் வந்து அவரை இதாண்டு இவர் கிறிஸ்தவ வேதத்துக்கு சேர்றார். சேர்ந்த உடனே அவன் மன்னன் அதை விடாமல் இவரை பெரிய அடித்து ஆக்கினை செய்து அம்பாலெய்து எல்லாம் கொல்லப்பட்டு கடைசி அவர் அந்த அம்பாலெய்த போதும் ஒரு பெண்மணியால் காப்பாற்றப்பட்டு வந்த வேளையிலும் திருப்பி அவர் தப்பி விட்டார் என்று அறிஞ்ச மன்னன் இந்த கடைசியாக உலக்கையால் அடித்து தான் அவரை கொலை செய்கிறார். அந்த வரலாறு ஃபுல்லாக காட்டித்தான் அந்த வேத சரித்திரம் நாடகத்தை நாங்கள் முடிக்கிறோம் போட்டோம். சரி, நீங்கள் பல நாடகங்களை நெறியாள்கள் செய்து நடித்தும் இருக்கின்றீர்கள். நீங்கள் நடித்த பாத்திரங்கள் சிலவற்றை குறிப்பிட முடியுமா? நான் வீரத்தளபதி செபஸ்டியார் நாடகத்தில் செபஸ்டியாராக நடித்தேன். தேவசாயம் பிள்ளை நாடகத்தில் தேவசம் பிள்ளையாக நடித்தேன். ஏழுபிள்ளை நல்லதங்கால் நாட்டுக்கூத்தில் காசி மன்னனாக நடித்தேன். மாவீரன் செங்கிலியனின் செங்கிலியனாக நடித்தேன். பண்டாரவன்யனின் தளபதியாக நடித்தேன். மற்றும் பல நாடகங்களில் மந்திரி தளபதியாக நடித்து நெறிப்படுத்தியது. சரி, நீங்கள் பல பாத்திரங்கள் நடித்திருக்கிறீர்கள், அதாவது நாட்டுக்கூத்திலும் நடித்திருக்கிறீர்கள், எங்களுடைய கத்தோலிக்க சமய நாடகங்களிலும் நாட்டுக்கூத்திலும் நடித்திருக்கிறீர்கள், சமூக நாடகங்களில் நடித்திருக்கிறீர்கள், அதைவிட அரசர் போன்ற நாடகங்களில் நடித்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் நடித்த ஒரு நாட்டுக்கூத்தினுடைய பாடலை எங்களுடைய நேயர்களுக்காக ஒரு பாடி காட்டுங்கள். இது வந்து செபஸ்டியார் நாடகத்தில் ஒரு பகுதியை பாடி காட்டுறேன். அடங்கிய தேசங்கள் யாவிலே மூட்டை சரைந்தவன் கட்டளை நிதந்தரன் நடக்குதா சொல்லுவே. மடங்கிடார் மடங்கிய மலரணி பணிந்தேடு மன்னவா உந்தன் அடங்கிடா கிறிஸ்தவ அடங்க செய்வே நுந்தன் தயவால் வண்டலர் சண்டையில் பாகையணிந்தேடு தளபதே உந்தன் தென்றடல் வீரர்கள் உந்தன் தென்றிடல் வீரர்கள் கோட்டை திறமுண்டா கூறுவே திண்ணிய கோட்டையும் தினவடுத்த வீர கூட்டமே மெகு வன்மையாய் வல்ல காவலுண்டு வைப்பேன் மன்னனே அரசையும் நாணையை அதஞ்செய்யும் கிறிஸ்டபர் குதவியாய் உங்கள் அருமை தளபதி உங்கள் அருமை தளபதி சபசியும் கிறிஸ்டபனாகினான் மூடனே மதிகடா டை மூடனே மதிகடா சபசியின் மேல் பள்ளி கூறாதே அதை தேடிய யாதாரம் காட்டாதுன்னை கொள்வேன் அறிவாயே. அழகான ஒரு குரல். அந்த செபஸ்டியார் நாடகத்தில் இருந்து ஒரு பகுதியை நீங்கள் படித்து காட்டியிருக்கின்றீர்கள். சரி, நீங்கள் நாட்டுக்கூத்து தவிர்ந்த சமூக நாடகங்களிலும் நடித்திருக்கிறீர்கள், நகைச்சுவை நாடகங்களிலும் நடித்திருக்கிறீர்கள். ரைட். அதிலே இருந்து ஒரு பகுதியை நடித்து காட்டுங்கள். நகைச்சுவை நாடகத்திலே காலங்காத்தால் ஒலிம்பியாச்சுது இவன் புரோக்கர் இருந்தால் வாரம் நண்டு போனான் இன்னும் காணையில் பஞ்சாட்சரத்தின் மகள் அல்லது பரஞ்சோதியின் மகள் நண்டு ஒழுங்கு பண்ணிக்கண்டு வாரம் நண்டு கொஞ்சம் கருவாடும் காசுடையும் போனவன் தான் காணையில் சரி இருந்தாலும் இருக்கட்டுக்கு நான் காலங்காலத்தால் மூங்கலையிட்டு வாரன் தம்பி இளைய சுந்தரம் தம்பி நான் மூங்கலையிட்டு வாரண்டா இருக்கா பாருடா அப்பனே அந்தோனியாரே அப்போ மூம்போளவ போகிற இடத்துல கிணத்துக்கு விழுந்து பிரண்டு போயிடணும் நான் உனக்கு வந்து முழுதிரி வளர்த்துவன் அடே தம்பி அடே ஐயோ கிராத்து கேட்டுட்டு போலே இருக்கு அடே தம்பி
என்னடா இது அப்பு உப்பு வண்டியது ஹேச்சன்னுண்டாய் அடே அப்பு அது ஒன்றும் இல்லையானே நீ 100 வருஷம் இருக்க ஒன்று வேணா அந்தவன் யார்கிட்ட நேர்த்தி வச்சினான் அடே விஷயரா 100 வருஷம் இருந்தடா 125 வருஷம் இருப்பேனடா அந்த நேரம் எல்லாம் அந்த சீமாட்டி அந்த சாப்பாடுடா அப்பு சீமாட்டி என்றாரன் அது ஆண்ட அவன் கோத்த அப்பு ஆச்சி சாமுதன் நான் பிறந்துட்டேனும் உள்ளக்குவன் இப்போ குடிச்சு தெரியுமா நீ அவ செத்த பிறாரா நீ பிறந்தனி மூதேவி நீ வந்து வாச்சா எனக்கு பிள்ளையா போடாங்கலே இல்லாண்டுதாங்க அப்பு அது சரியானே போன வருஷமும் கருவாடெல்லாம் போட்டு எல்லாம் செய்து கல்யாணம் செய்தாரன்னு நே மாற்றி போட்டாய் இந்த முறையாவது இந்த கருவாடெல்லாம் வித்தோன்னு எனக்கு செய்து தருவியானே அடே விஷரா உனக்கு என்ன விஷராடா பிடிச்சிருக்கா கல்யாணம் எனக்கு இல்லையடா உனக்கு இல்லையடா எனக்குடா அப்போ என்னடா சொல்கிறாய் அப்போ எனக்கு இல்லையோனே அடே விஷரா உனக்கு கல்யாணம் செஞ்சு நான் என்னடா செய்கிறேன் நான் தான்டா கல்யாணம் செய்ய அப்புனை வேணாமன் அப்பு 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 வேண என்ன பெத்தவனே பெத்தவனே அப்பும் ரெண்டாம் தார மொண்டும் வேண்டாமன அப்பும் ரெண்டாம் தார மொண்டும் வேண்டாமன புல்லு பிடிக்கிற காலமன காலமன அப்பு பொஞ்சாதியும் அப்போ வேண்டாமன அப்போ பொஞ்சாதியும் அப்போ வேண்டாமன கட்டையில் போற காலமன அப்பு காலமன இந்த பால்பட்ட ஆசை நீ வையாது அப்பு பால்பட்ட ஆசை நீ வையாது டே விஷரா இந்த விஷக்கதையெல்லாம் மட்டும் போடா என்னடா எனக்கு வேஷம் போட்டு ஆ தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என்று சொல்வார் இந்த வீட்டுக்கு ஒரு விளக்கேற்றி வைக்க உனக்கு ஒரு சின்னம்மா வருவது உனக்கு பிடிக்கவில்லையோ என்னதான் வயது மிஞ்சி போய்விட்டதோ இப்பதான் 65 நடக்குதடா 65 நடக்குதடா அப்போ நான் சொல்ல சொல்ல கேட்குறேன் இல்லை உனக்கு சரியான உச்ச கட்டத்தில் வந்திருக்கு நீ எப்படியா சிலைஞ்சு போ நான் போட்டு வாரன் அழகான ஒரு நகைச்சுவை நாடகம் நிச்சயமாக இன்று இவ்வாறான நாடகங்கள் அருகி போய் கொண்டிருக்கின்றது என் தற்காலத்திலே இவ்வாறான நாடகங்களை உங்களுடைய பகுதியிலே மொழியேற்ற முடியுமா ஆமாம் முடியும் அந்த அளவிற்கு உங்களிடத்திலே ஒரு கலைஞர் குழு இருக்கின்றது சரி இது நீங்கள் ஒரு நாட்டுக்கூத்திலே இருந்தும் ஒரு சமூக நகைச்சுவை நாடகத்திலே இருந்தும் ஒரு பகுதியை காட்டினீர்கள் இது நீங்கள் அரச நாடகங்களும் நீங்கள் உங்களுடைய பட்டியலிலே வந்திருக்கின்றது வீரசுவாஜி சங்கிலியன் அப்படிப்பட்ட நாடகங்களேந்த ஒரு சிறு பகுதியை நீங்கள் நடித்த ஒரு காட்சியை தர முடியுமா அரச பாத்திரத்தில் காரோடு முன்னியே கடலோடு மங்கிய காசினிதான் தடம் விரளனம் தாறு மன்னர்கள் சீர்கொண்டு என் பாதம் தெண்டனிட்டே பணிகுவார் சீர்கொண்டு என் பாதம் தெண்டனிட்டே பணிகுவார் இப்படியும் செய்யலாமோ செபஸ்டியன் இப்படியும் செய்யலாமோ இப்படியும் செய்யலாமோ கபடி துணிபு மாச்சோ இப்படியும் செய்யலாம் ஓகப்படி துணிவு தப்பிலி பயலேயும் தந்தைரியம் என உறங்க எப்படியும் செய்யலாம் நெசூரனே நீ இப்படியும் செய்யலாமோ இங்கிலாந்து உள்ளாந்து நார்வே டெல்சியம் பேராஞ்சி டெர்மா இங்கிலாந்து உள்ளாந்து நார்வே டெல்சியம் பேராஞ்சி டெர்மா நிறுவோமாக நிறுவ வழிவதாக இப்படியும் செய்யலாமோ செபஸ்டியன் நீ இப்படியும் செய்யலாமோ சிங்களர் கலிங்கர் கொள்ள சீனம் மராடம் மச்சம் சிங்களர் கலிங்கங்கொள்ளர் சீனம் மராடம் மச்சன் சொப்பு நல்ல கொங்கறிய தேசங்கள் தனையாளும் தேசங்கள் தனையாளும்
அதிக பல ராசர்கள் என்னை ஓடே தடி வந்து திரை தந்து முறை தன் ரயதுங்க ரண சிங்க அரச நாய் நான் இருக்க சிவனையும் பழித்தானோ அவனை நானும் சிக்கன பிடிப்பேனோ அவனை நானும் சிக்கன பிடிப்பேனோ. மூன்று விதமான நாடகங்களிலிருந்து உங்களுடைய குரல் வளத்தினூடாக உங்களுடைய ஒரு பசுமையான நினைவுகள் எங்களுக்கு தந்திருந்தீர்கள். சோகமும் பாடுவோம். சோகமும் பாடு சோகத்திலையும் பாடுவீர்கள். ரைட், அதிலேயும் ஒரு பாடலை பாடி காட்டுங்கள் பார்ப்போம். ஆதியந்த மாற்றயம் பரநாயாதியந்த மாற்றயம் பரநாய் சோதியா சுடராய் சோர்க்கடங்கா வேதனே இந்த வேதனை வரேனு தீதின்றி ஆழ்வாயே ஐயா தீதின்றி ஆழ்வாயே பல தெய்வம் பணிந்து விலகிய வழியே பல தெய்வம் பணிந்து விலகிய வழியேல் நிலை நிக்காதென்னை நலமூடன் காத்தாய் பலந்தரே முந்தன் பாதே காவல் தாகான் அலைந்திட அருள்வாயே ஐயா அலைந்திட தருள்வாயே. அழகான ஒரு சோகப்பாடல். இவ்வளவு திறமைகள் நாடகத்துறையிலே கொண்டிருக்கின்ற நீங்கள் தற்சமயம் புனித மரியாள் பங்கு திரு அவை என்று சொன்னீர்கள். அந்த ஆலயத்திற்கு எவ்வாறு உங்களுடைய பங்களிப்பை வழங்குகின்றீர்கள் இந்த கலைத்துறை சார்பாக? இந்த கலைத்துறை சார்பாக நமது ஆலயத்தில் ஒளி விழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் வார வேளைகளில் சிறுவர்களுக்கு இந்த நாட்டுக்குத்துகள் கிறிஸ்தவ சம்பந்தமாக இந்த ஏரோதன் சதி அப்படி அந்த இதுகளை மூராசா அது அப்படியான இதுகளை சிறுவர்களுக்கு பழக்கி ஏற்றுவது மற்றும் கிராமத்திலே இருக்கின்ற நடக்கின்ற மரண சடங்குகள் அதுகளுக்கு சென்று இரவு விழித்து ஒரு இரவு ஃபுல்லாக இருந்து இந்த ஒப்பாரி என்று சொல்லி துக்கராகம் பாடுவதும் வழக்கம் உண்டு. இந்த துக்கராகம் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு பாரம்பரியமாக எங்களுடைய கத்தோலிக்க மக்களிடையே வளர்ந்து வந்து ஒரு கலை என்று சொல்லலாம். இன்று அந்த கலை பெரும்பாலும் கரையோர கிராமங்களிலே தான் இருக்கின்றது, இந்த மற்ற இடங்களிலே இல்லை. நான் அவதானித்திருக்கின்றேன். அப்போ உங்களுடைய ஊரிலே இந்த ஒப்பாரி பாடுகின்ற துறையிலே பாண்டித்யம் பெற்றவர்கள் இருக்கின்றார்களா? ஆமாம், பழையாக்கள் இருக்கிறார்கள். எங்களிடத்தில் 25-30 பேருக்கு மேல் இருந்தவர்கள் இப்போ எல்லாரும் இயலாதவர்களும் இறந்தும் விட்டார்கள். இப்போது தற்போது எங்களுடைய ஆசானாக இருந்தவர் செலசின் என்பவர், அவர் இப்போ இயலாத கட்டத்தில் இப்போ நாங்கள் தான் அதை செய்தண்டுவார். சரி, அவர்கிட்ட இருந்து வளர்ந்த நாங்கள் இப்போ நாங்கள் அதை செய்தண்டுவார். சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய ஒரு கடமை, நீங்கள் இன்னொருவரிடம் இருந்து இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அந்த கலை அழிந்து போகாமல் உங்கள் மண்ணிலே என்றாலும் வளர நீங்கள் பலரை உருவாக்கின்ற வளர்ந்து வருகின்ற இளையோர் மத்தியிலே இந்த ஒப்பாரி பாடுகின்ற இந்த கலையை நீங்கள் அவர்களுக்கு பழக்கி நீங்கள் பாடப்போகின்ற பொழுது அவர்கள் ஒரு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு போய் அவரோடு சேர்ந்து இந்த ஒப்பாரியை படித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் நீங்கள் நிச்சயமாக பிரமாணிக்கத்தோடு உழைக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம். அடுத்தது, நீங்கள் இவ்வளவு தூரம் பல நாடகங்களோடு தொடர்புபட்டு கலைத்துறையிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றீர்கள். இவ்வாறு அர்ப்பணித்திருக்கின்ற உங்களுக்கு ஏதாவது விருதுகள் அல்லது பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றதா? விருதுகள் நான் வன்னியிலே இந்த காலப்பகுதிய கலைக்கிளை விருது எனக்கு வழங்கப்பட்டது. திருப்பி நான் வன்னியிலே இங்கே வந்த யுத்தம் முடிந்து வந்த காலத்திலே இளங்கலைஞர் வழங்கி திருப்பி எனக்கு இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முதல் இந்த கலைத்துது மண்டபத்திலிருந்து அண்ணாவியார் பட்டம் தந்தார்கள். பாசூர் அண்ணாவியார் ஆல்பரேட்டரும் கொலினும் தலைமையில் பிரதேச செயலாளர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. அப்போ நீங்கள் 3 பட்டங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய கலை சேவைக்கு நீங்கள் மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரைட், இந்த கலை இன்றைய காலகட்டத்திலே
இந்த நாடகத்துறை அல்லது நாட்டுக்கூத்து துறை அல்லது கலை இல்லாமல் போகின்ற ஒன்றை ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். நீங்கள் அந்த இளம் கலைஞர்களுக்கு, நீங்கள் ஒரு மூத்த கலைஞர் என்ற முறையிலும் பல விருதுகளை பெற்றவர், பல நாடகங்களை நெறியாள்கள் செய்து நடித்து மேடையேற்றியவர் என்ற முறையிலே இளம் கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இளங்கலைஞர்களே, நாங்கள் இல்லாத காலத்தில் அவர்களெல்லாம் உருவாக வேண்டும் என்று இப்போ எல்லாரும் நாட்டுக்குத்தில் ஆர்வம் எடுக்க மாட்டார்கள். சில பேர் டிவிக்கு போவான், அங்கே வாங்குவான். அப்போ வில்லங்கமான அங்கே அவர்களை தேடி கொண்டு வந்தான் இந்த கலையை ஊட்டி அவர்களை வளர்த்தி போ. தற்போது இப்போ திறமையான கலைஞர்கள் ஒரு 15-20 பேர் எங்களை கிராமத்தில் எங்களை பின்னுக்கு உருவாகி கொண்டு வர்றாங்க. இப்போ நாங்கள் இல்லையாத கட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் நீண்ட காலம் கலைத்துறையில் இருக்கின்றீர்கள், பல அனுபவங்களை சந்திச்சிருப்பீர்கள். அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவும் இருக்கலாம், அல்லது கவலை தருகின்ற ஒரு அனுபவமாகவும் இருக்கலாம். உங்களுடைய இந்த கலைத்துறை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்று நீங்கள் கருதுகின்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்க முடியாத அனுபவம் என்றால், நான் முதலில் நெறியாக்கை செய்து ஏழுமலை நெல்லாங்காமன்ற நாட்டுக்குத்தை நாச்சிக்குடாவில் மேடை ஏற்றுவதற்காக கொட்டகையெல்லாம் கட்டப்பட்டு எல்லாம் தயார் நிலையில் உள்ள நேரம் கொண்டல் புயல் வந்து மழை அடிக்க ஒழிக்கிட்டு விட்டது. அப்போது ஃபாதர் ஜேம்ஸ் பத்தினார் தான் அங்கே இருந்தவர். அப்போ அவரும் வந்திருக்கிறார். 8 மணிக்கு நாட்டுக்குத்து ஆரம்பமாக போது 6 மணிக்கு பிடிச்ச மழை, 10 மணி மட்டும் அந்த மழை விடா முயற்சியாக இருந்து சனங்களெல்லாம் வந்த சனங்களெல்லாம் வண்டிலும் டிராக்டர்களிலும் இருந்து வேறு வில்லங்கால தொலைப்பாடு இருந்து வந்த சனங்களெல்லாம் திக்கால் திக்கால் கொட்டில் வீடுகள்லாம் எல்லாம் போய் அடங்கி விட்டது. அப்பொழுது ஃபாதர் சொன்னார், பயப்படாதீங்க, இந்த கூத்து அப்படியும் போடுவோம், இந்த மழை ஒதுக்கி தரும் எங்களுக்கு. ஃபாதர் சொன்ன மாதிரி 8:30 அந்த மழை விட்டுட்டு விட்ட ஐயோட பார்த்தால் அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை. போன சனமெல்லாம் திரும்பி வந்திருந்து அந்த நாட்டுக்குத்தை விடியப்புறம் 5 மணி மட்டும் ரசித்திருந்து பார்த்தார்கள். அது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்ன நாட்டுக்குத்து அது? அது ஏழுபிள்ளை நெல்லதங்கால் என்று சொன்ன நாட்டுக்குத்தை நாங்கள் போட்டுனாங்க. போட்ட நேரம் அந்த சம்பவம் நடந்தது. ஃபாதர் ஜேமிஸ் பத்தினாயிரம் இருந்தவர். அப்போ இது ஒரு புதுமை என்று கூட நாங்கள் சொல்லலாம். சொல்லலாம். உடனே அந்த மலையை விட்ட உடனே எப்படி அந்த வளவில் இருந்த தண்ணியாக அது இதை உண்டையும் காணையில் அதே ஹொட்டைகள்லாம் அப்படியே இருந்தது. உடனே அந்த நாடகத்தை 10:30 மேடையை தின்னாங்க. உண்மையிலேயே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கலைஞர்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான அனுபவங்கள் இருக்கின்றது. அதை சிலர் புதுமையாக நினைப்பார்கள், ஆண்டவருடைய ஒரு அருள் என்று நினைப்பார்கள். எனவே நீங்கள் இந்த நாடகத்துறையோடு இவ்வளவு தூரம் ஈடுபாடு கொண்டு உழைக்கின்றீர்கள். இன்னும் இன்னும் நீங்கள் பல நாடகங்களை நெறியாழ்கை செய்ய வேண்டும். இன்னும் இன்னும் பல நாடகங்களை நீங்கள் பழக்க வேண்டும். புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும். முக்கியமாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல புதிய கலைஞர்களை வளர்த்தெடுங்கள். இந்த ஒப்பாரி பாடுகின்ற அந்த கலையை அழிய விடாமல் பாதுகாருங்கள். உங்களுடைய மண்ணிலே என்றாலும் அது வளர்ந்து கொண்டு வரட்டும். எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி கருத்துக்களம் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய அழகான அனுபவங்களையும் உங்களுடைய நாடகத்துறை சார்ந்த கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.